அன்மான்வர்களை இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இந்த புதிய நாளுக்கு தெய்வனுக்கு நன்றி செலுத்துவோம் பொல்லாங்கன் ஏயும் அக்கனி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இப்போ ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா போர்க்களத்தில் நிற்கிற போர் வீரர்கள் கேடகம் பிடிச்சிருப்பாங்க ஷீல்டு அப்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க எய்கிற அந்த அம்புகள் வந்து அந்த கேடகத்துக்கு மேலே படும் அந்த கேடகம் வந்து அவங்கள பாதுகாத்துக்கிடும் அந்த அம்புகள் வந்து அவங்க மேலே வந்து விழுகவே செய்யாது அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்தை வந்து அந்த கேடகத்தை போல பிடித்து கொள்ளணுமா இந்த இடத்துல ஆண்டவர் வந்து விசுவாசத்தை அந்த கேடகத்துக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க அந்த கேடகம் எப்படி ஒரு போர்க்களத்தில் ஏய்கிற அம்புகளிலிருந்து அவங்களை பாதுகாக்குதோ அதே போல் நமக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் நம்பிக்கை இருக்குமானால் அந்த விசுவாசத்தை அந்த கேடகத்தை போல நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் எதிராய் வருகிற அந்த அக்கினியாஸ்திரங்கள் பொல்லாங்கான் எய்கிற அந்த அஸ் அக்கினியாஸ்திரங்கள் நமக்கு மேல விழுகாதபடிக்கு அந்த அம்புகள் நமக்கு மேல வராதபடிக்கு அந்த விசுவாசம் வந்து நம்மளை பாதுகாக்குமா எதிராய் பேசுகிறவர்கள் எழும்பலாம் இந்த காரியெல்லாம் உங்களுக்கு எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் நம்மளை நம்முடைய விசுவாசத்தை குறைய பண்ணலாம் சூழ்நிலைகள் நம்மளுடைய விசுவாசத்தை குறைய பண்ணலாம் இந்த காரியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா இதெல்லாம் நம்மை காட்டிலும் மிஞ்சின காரியமாக இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம பற்றி பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசிர்வாதங்களை தடை பண்ணுகிறது போல இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த விசுவாசம்தான் அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை கேடகத்தை போல இருந்துச்சுன்னு சொன்னால் எதிராக பேசுகிற எப்படியாப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சாதகமாக இல்லாத காரியங்களாக இருந்தாலும் சரி அது அந்த அம் அந்த அங்கினியாஸ்திரங்களைப் போல் அது காணப்பட்டாலும் அது வந்து நமக்கு மேலே விழுந்து அந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்திற்குள்ளே வந்து நம்மளுடைய விசுவாசத்தை தளர்ந்து போக பண்ணாது தெய்வனுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்வோமானால் நிச்சயமாக அது கேடகம் போல நம்மளுடைய வாழ்க்கையில் நின்று அது காரியத்தை வாய்க்க பண்ணும் விஸ்வாசம் மட்டும்தான் உலகத்தை வந்து ஜெயிக்கிற ஜெயம் அதை மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யக்கூடாது இழந்து போகவே கூடாது அதனால் இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்க அப்படின்னா அந்த சோர்வுகளெல்லாம் அதனுடைய கரத்தில் அர்ப்பணிங்க அப்போ நாங்கள் விசுவாசத்தை கேடகத்தை போல பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க எதிராக நான் கேட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும் நான் கண்ணில் பார்த்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த வெளியில என்னை விட்டு மாற்றி போடுங்க நான் அந்த விசுவாசத்தை மட்டும் பிடித்து நான் நிற்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க நிச்சயமாக நீங்க விரும்புகிற காரியங்களை கத்தருடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அந்த விசுவாசமே வந்து எல்லா காரியங்கள்லேயும் ஜெயத்தை கொண்டு வரும் அவரோட ஊழியத்தின் நாட்களில் பார்த்திங்கன்னா விசுவாசம்தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அதே போல தான் இயற்கைக்கும் அப்பாற்பட்டதான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அதுக்கு வந்து ஆயுதம் ஒன்றே ஒன்று தான் விசுவாசம் அவருக்கு மேலே அந்த நம்பிக்கை நம்ம வைப்போம் ஆனால் நிச்சயமாக அந்த காரியங்களை எல்லாம் நடக்கவே முடியாதுன்னு இருக்கிற இடத்துல கூட ஆண்டவர் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாங்க ஜபிக்கலாமா ஆன்பின் பலவு தகுப்பண்ணே நீங்கள் கொடுத்த எங்களுக்கு நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எய்யப்படுகிற எல்லா ஆண்டவரைய காரியங்களும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நாங்கள் விசுவாசத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்க எங்களுக்கு உதவிச்சேங்க இதை கேட்கிற என்னது ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா அந்த விசுவாச குறைச்சலை எடுத்து போட்டு அந்த விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்துங்க கேடகத்தை போல அண்டவரையே அவர்கள் பிடித்து கொண்டவர்களாக நிற்க நீங்கள் கிருப்ப பாராட்டுங்க இதனால் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவின் மூலம் ஜபம் கேள நல்ல பிதாவே அமேன்